வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம தைப்பூசம் 2022 எப்படி வந்து வீட்டில் கொண்டாடணும், தேதி என்ன, எந்த முறையில் வந்து வழிபாடுகள் செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். தை மாதம் 5ஆம் தேதி, அதாவது ஜான்வரி 18, 2022 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் என்பது தமிழ் கடவுளான முருகனுக்கு கொண்டாடப்படும் திருநாள் தான் இந்த தைப்பூசம். இந்த தினத்தில் உலகெங்கும் இருக்கும் முருகன் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள்லாம் வந்து செய்வாங்க. காவடி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுப்பாங்க. தைப்பூசம் ஆண்டுதோறும் வந்து இந்த தை மாதம் பூச நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி தீதியும் கூடி வரும் நாளில் தான் இந்த முருகனுக்கு நடத்தப்படும் விழா தான் இந்த தைப்பூசம். இந்த நட்சத்திர பூச நட்சத்திர அன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க. தைப்பூசம் சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு கோயிலில் பக்தர்கள் காவடி எடுப்பாங்க, பால் குடம் இந்த மாதிரிலாம் வந்து அழகு குத்தியும் இந்த தைப்பூச திருவிழாவில் வந்து கொண்டாடுவாங்க. தைப்பூச விழா ரொம்ப சுபிக்ஷமான நாள்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. எனவே அன்று தொடங்கும் எந்த ஒரு நல்ல விஷயமும் சிறந்த பலனை கொடுக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்த தைப்பூச நல்லா வந்து வேல் வழிபாடு செய்வது ரொம்பவே நன்மை தரும். வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா வழிபாடு செய்பவர்கள் இந்த பூச நாளில் மகர ருத்ர அபிஷேகம் வந்து செய்வது ரொம்பவே சிறப்பு. இந்த தைப்பூச நாளில் வந்து தமிழகத்தை போலவே மலேசியாவில் இந்த தைப்பூச திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க. அன்று 10 மலை இந்த முருகன் வெள்ளி ரதத்தில் வந்து கோலாகலமாக வந்து பவனி வருவார். உலக நாடுகளில் இந்த தைப்பூசத்திற்காக வந்து அரசு விடுமுறை வந்து விடப்படுவது இந்த மலேசியாவில் விடுவாங்க. இது மட்டும் இல்லை, இலங்கை, சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துல கூட வந்து ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா இந்த மாதிரி நாடுகள்லையும் கூட ரொம்ப விமர்சையாக வந்து முக்கியமான விழாவாக இந்த தைப்பூசத்தை வந்து கொண்டாடுறாங்க. இந்த தமிழகத்தில் வந்து இந்த தைப்பூசம் இந்த திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, முருகன் பெருமானிடம் வந்து இந்த அறுபடை வீடுகளில் பக்தர்கள் வந்து ரொம்பவே கூட்டம் வந்து அலைமோதும். இது வந்து இப்போ கொரோனா டைமால் வந்து கோயில் வந்து இப்போ திறந்திருக்காது. அதுக்காண்டி நம்ம சிம்பிளாக வீட்டில் இருந்தே வந்து வழிபாடுகள் செய்யலாம். இந்த தைப்பூசத்து அன்னைக்கு வந்து முருகனை நினைத்து விரதம் இருந்தோம்னா வீட்டில் வந்து செல்வம் பெருகும், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பாசம் அதிகரிக்கும், நோய்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து விலகிவிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.